ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2018 நடந்த பொதுத்தமிழ் அதாவது குரூப் டூவில் வந்து 2018 நடந்த பொதுத்தமிழோட 100 கொஸ்டின் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். அதாவது போன எக்ஸாம், அதாவது பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த குரூப் டூ, இப்போ வந்து 2022 நடக்க போகுது சரிங்களா. 2018 நடந்த குரூப் டூவோட பொதுத்தமிழ் அப்போ தான் போன எக்ஸாம் உடனது சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின் இருக்குது, நம்ம 100 கொஸ்டினை பார்க்க போகிறோம். இந்த 100 கொஸ்டினை வந்து நம்ம வந்து டீட்டெயில்டெல்லாம் பார்க்க போகிறது இல்லை. அந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ற மட்டும், எப்படி எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நம்ம எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோமே தவிர, டீட்டெயில்டாக போய்ட்டு ஒவ்வொன்றா பார்க்க போகிறது இல்லை. எப்படி கேட்டிருக்காங்க, அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா. கொஞ்சம் ஸ்பீடாகவே வீடியோ முடிச்சுருவோம் சரிங்களா, ஏன்னா வந்து ஸ்பீடாகவே முடிச்சுருவோம் சரிங்களா. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் சரிங்களா. பாரதிதாசன், பாரதியார் இவங்களை பற்றிலாம் நீங்கள் நல்லாவே படிச்சுக்கிறணும், ஏன்னா கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த கூற்று மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை எப்படி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கணும். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்னா பாரதிதாசன் சரிங்களா. அடுத்து பாருங்கள், அடையெடுத்த ஆகு பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எதுனா நமக்கு தெரியும், திருக்குறள் சரிங்களா. திருக்குறளை வந்து இப்போயும் சொல்லுவாங்க சரிங்களா. ஓரளவுக்கு ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. குரூப் டூ இது சரிங்களா, குரூப் டூ 2018 திருக்குறள் சரிங்களா. பார்த்துக்கோங்க எப்படி கேட்குறாங்கன்னு. திருக்குறள் வந்து கொஸ்டின் வந்து வரும் சரிங்களா. பாசிலை சரிங்களா, பிரித்து எழுதுக பார்த்திங்கன்னா பசுமை பிளஸ் இலை சரிங்களா. பிரித்து எழுதுக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சிலபஸில் இருக்குது சரிங்களா. பிரித்து எழுதுகள் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதான் இந்த வீடியோ பொறுத்தவரை எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, எந்த மாதிரி இப்போ வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க சரிங்களா. வேறு எதுவும் இல்லை சரிங்களா. பிழையை கண்டறி, இது வந்து பிழையான கூற்றை கண்டறி. இது வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் வரும் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வல்லினம் மிகவும் வல்லினம் மிகா, இதை வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கிறணும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 லெசன் வரும் சரிங்களா. தொடர்ந்து வந்து 5th சாப்டர் 6th சாப்டர் தரல. ஆனால் வல்லினம் மிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும், இலக்கணம் வல்லினம் மிகுன்னு இருக்கும். அந்த 2 லெசன் நல்லா பார்த்துக்கோங்க. மினிமம் ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அதுலேருந்து சரிங்களா. அதை பார்த்துக்கிறணும் சரிங்களா. அதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள், பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா தவறானவற்றை பொருத்தமானவற்றை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து கொஸ்டின் வந்து அடிக்கடி என்ன கேட்பாங்கன்னா தவறானது அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டானதை கிளிக் பண்ணிடுவோம், அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது, நாய் கத்தும் அப்படின்றது மரபு வள்ளுவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. இதை வந்து இலக்கணம் சரிங்களா, பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் இன்னொரு, அதாவது பார்த்தீங்கன்னா வள்ளின மிகவும் நம்ம மேலே தான் ஒரு கொஸ்டின் பார்த்தோம், இங்கே இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். பிழையான தொடரை கண்டிருக்கு அப்படின்னா தெரியுது, வள்ளின மிகவும் மிகா, இதை வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 10th இருக்கும் சரிங்களா, வள்ளின மிகவும் மிகா அப்படின்னு சொல்லிட்டு 2 லெசன் இருக்கும், படிச்சுக்கோங்க. மேலே ஒரு கொஸ்டின் பார்ப்போம், இதில் ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஒரு பேப்பரில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. நம்ம ஒரு கொஸ்டின் நான் சொன்ன மாதிரி இருந்துச்சு, இப்போ 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. நல்லா பார்த்துக்கோங்க, வள்ளின மிகவும் வள்ளின மிகாவிலேருந்து கேட்குறாங்க. இது வந்து நம்ம எப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க மட்டும் பார்க்க போகிறோம் சரிங்களா. நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது எல்லாருமே படிக்கலாம், நம்ம எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் போகிறோம் சரிங்களா. அடுத்து வந்து நம்மளுக்கு இது தெரியும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் அறிவோம் அந்த மாதிரி வந்து ஒரு சிலபஸில் வந்து இருக்குது சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா செக் அப்படின்னா தெரியும், காசோலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெசனில், அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெசன்லேயும் பின்னாடி வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து நூல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, பின்னாடி இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் அப்பக்கப்போ படிக்கும்போது வந்து அப்பக்கப்போ ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரணும் சரிங்களா. ஏன்னா ஒரு ஒரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இது வந்து நம்ம ஒரு சிலது படிக்காமே தெரிஞ்சிடும் சரிங்களா. ஒரு சில இந்த செக்கு அப்படின்றது படிக்காமே தெரிஞ்சிடும். கொஞ்சம் கஷ்டமாக கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் சரிங்களா. ஓகேவா, கலை சொற்கள்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா. பாருங்கள், அவன் பொன்னன் சரிங்களா. அது வந்து எவ்வகை பெயர் அப்படின்னா பொருட்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. தொழில் பெயர், பொருட்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் இலக்கணத்தில், அதை நீங்கள் பார்த்துக்கிறோம். எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க இலக்கணம் சரிங்களா. அவன் பொன்னான் எவ்வகை பெயர் அப்படின்னா பொருட்பெயர் சரிங்களா.
வேற்றுமை இந்த இதில் வந்து கொஷின் அடிக்கடி வருது. இந்த முதலாம் நான் போன வாட்டி கூட பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் 2018 நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் கூட ரெண்டு கொஷின் வந்துருந்துச்சு, வேற்றுமையிலேருந்து ரெண்டு கொஷின் வந்துருந்துச்சு சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா இலக்கணத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு சில வேற்றுமை வல்லினம் மிகவும் மிகா அப்படின்ற இடத்துலேருந்து ஒரு மினிமம் ஒரு 5 கொஷின் கேட்டுருக்காங்க. நீங்கள் இந்த வேற்றுமைன்றது நமக்கு வந்து 8th புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் போய் அதை போய் படிச்சுக்கணும். ஏன்னா வந்து 2nd வேற்றுமை, 3rd வேற்றுமை, அப்புறம் வேற்றுமை உருபுன்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா, அந்த இதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. அதுலேருந்து கொஷின் வந்து அடிக்கடி வருது சரிங்களா. ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயல்பாடு பொருளாக வேறுபடுத்துவது அப்படின்னா 2nd வேற்றுமை சரிங்களா. இதனால் பார்த்துக்கோங்க, வேற்றுமையிலேருந்து கொஷின் அடிக்கடி வருது சரிங்களா. அது மாதிரி வேற்றுமை உருபும் படித்து வச்சுக்கோங்க சரிங்களா. அதுலேருந்து கொஸ்டின் வருது. கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் பெயரச்சத்தை தொடரை தேர்வு செய்க. தைத்த சட்டை சரிங்களா, அதில் பார்த்தீங்கன்னா தைத்த சட்டை அப்படின்னா பெயரச்சம் சரிங்களா. இதெல்லாம் நம்ம இலக்கணத்தில் இருக்கும், நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க அப்படின்னா தைத்த சட்டை. குழல் கேட்டு மகிழ்ந்தான் இது எவ்வகை ஆகு பெயர் சரிங்களா. கருவியாகு பெயர் சரிங்களா, கருவியாக பெயர். இப்போ இந்த மாதிரி இப்போ நீங்கள் கொஸ்டினில் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க ஆகு பெயர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் அதை போயிட்டு நீங்கள் படித்து வச்சுக்கணும் சரிங்களா. அதை பற்றி நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன்னா ரொம்பலாம் நம்மளுக்கு வந்து என்னென்னா இலக்கணத்தை பொறுத்தவரை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி சரிங்களா. ஆகு பெயர்னால் அது பார்த்துக்கோங்க, போயிட்டு புக்கில் எங்கே இருக்கோ பார்த்துக்கோங்க. புக்கில் இல்லைன்னா கூட வெளியே கூட லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. சும்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் திடீர்னு கொஸ்டின் கேட்கும்போது நம்மளுக்கு வந்து இதாக இருக்கும் சரிங்களா. அடுத்து பாருங்கள், பருப்பு உள்ளதா என வணிகரும் வினவும் வினா வகை எது. இது நமக்கு இருக்குது, நமக்கு 10th வந்து வினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நம்ம இப்போ வரது ஃபுல்லாக இலக்கணமாக தான் வருது சரிங்களா. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து செய்யுள்ளாக வரும் போல். பருப்பு உள்ளதா அப்படின்னா குழல் உணா குழல் வினா சரிங்களா. நமக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 10th புக்கில் இருக்குது. அதான் 9th 10th வந்து நீங்கள் வந்து நல்லா படிச்சிட்டாலே போதும், நீங்கள் வந்து ஒரு 60%, அதாவது ஒரு 200 mark நீங்கள் எக்ஸாம் எழுதுனா எந்த எக்ஸாமாக இருந்தால் எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து குரூப் 1 குரூப் 2 எந்த எக்ஸாம் இருந்தாலும் 200 markில் ஒரு 80-100 markில் வந்து உங்களுக்கு வந்து 9th 10th வந்துடும் சரிங்களா. அதை நீங்கள் பார்த்துக்கிறணும். அடுத்து பாருங்கள், அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது என்ன பார்த்தீங்கன்னா நெடிலடி சரி நேரடி. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யாப்பு இலக்கணத்தில் வரும். யாப்பு இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீங்கள் வந்து எழுத்து இலக்கணத்தை பொறுத்தவரை எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இதை 5 படித்து முடிச்சுட்டு இதை 5 ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுருங்க சரிங்களா. எழுத்து சொல் பொருள் யாப்பு எழுத்தில் என்னென்ன வருமோ அந்த முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னு வரும், சொல்லில் அந்த மாதிரி வரும், பொருளில் வந்து பொருளில் நமக்கு வந்து குறிஞ்சி முல்லை புறப்பொருள் அந்த மாதிரி வரும், யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம். இந்த 5 முடிச்சுட்டு வல்லினமிகும் மிகா, அதுக்கப்புறம் வேற்றுமை, இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வேறு என்னென்ன பார்க்கும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 10th இருக்கும், நமக்கு 10th வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சீர்களில் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்தால் குரல் 2 வந்தால் குரல் அடி 2 வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அதுலேருந்து கேட்டிருக்காங்க, யாப் இலக்கணத்துலேருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. இங்கே பாருங்கள், அதே தான் தலையின் காய்மும் நிறை வருவது எத்தலை எத்தலை வகையின் பாற்பாடும் என்று கண்டறிய. கழித்தலை, இதுவும் அதே லெசன் தான் இருக்கும் சரிங்களா. கழித்தலை அதாவது பார்த்திங்கன்னா தலை வந்து ஒரு சரி நாவல்ல, ஆனால் தலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 or 7 வரும்னு நினைக்கிறேன், 7 விதமாக வரும். அதில் வந்து கழித்தலை 1 சரிங்களா. இது ரெண்டும் ஒரே லெசன் சரிங்களா. நீங்கள் போயிட்டு யாப் இலக்கணம் 10th போய் பாருங்கள், இந்த 2 கொஷின் பார்த்தீங்கன்னா அந்த லெசனில் வந்துருக்கும் சரிங்களா. யாப் இலக்கணம் படித்து வச்சுக்கோங்க சரிங்களா. யாப் இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா 9th 10th இருக்கும், 9th இருக்கும், 10th இருக்கும், 8th இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. அதில் போய்ட்டு 3 lessons தொடர்ந்து படிச்சுக்கோங்க. என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா யாப் இலக்கணம் வந்து எழுத்து சொல் அசை சீர் அப்படின்னு சொல்லிட்டு தலை அடிமுடி அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, அதில் போயிருக்கும். அடுத்து வந்து செந்தளிர் காப்பகத்தின் தெய்வ திருமலர் பொன்மன் மண்புலவான் வள்ளுவன் வாய் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவ மாலை சரிங்களா, திருவள்ளுவ மாலை சரிங்களா. அதை பார்த்தோம்னா திருவள்ளுவ மாலை செந்தமிழ். இது வந்து பார்த்திங்கன்னா கூற்று மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த எந்த செயல் தொடர் அமைந்துள்ள நூல் அப்படின்னு சரிங்களா. தீரா இடும்பை தருவது எது, ஆறாயாமை
கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் மட்டும் கொஞ்சம் வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஐயப்படுதல், ஐயப்படுதல் சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒன்று ஆன்சர் சரிங்களா. தீரா இடம்பை தருவது திருக்குறள் மாதிரி தெரியுது, சரியான தெரில, திருக்குறளால் திருக்குறளாக வேற எங்கேயாவது கேட்டிருக்காங்களான்ட்டு சரிங்களா. இது நமக்கு இது வந்து இன்னொன்று சொல்கிறேன், இந்த பதினெண் கீழ்கணக்குனா என்ன, பதினெண் மேல் கணக்குனா என்ன, நாலாயிரவ பிரபந்தம்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிரிக்க தெரியணும். ஒரு நூல் கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்னால் என்ன, நாலடியார். மற்ற வந்து மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து பதினெண் மேல் கணக்கு. அப்புறம் பதினெண் மேல் கணக்கிலே பார்த்திங்கன்னா வந்து எட்டு தொகை பத்து பாட்டன் அப்படின்ட்டுருக்கு. இப்போ இதில் வர புறநானூறு நற்றிணை பரிபாடல் எல்லாமே பார்த்திங்கன்னா எட்டு தொகை அப்படின்னு நமக்கு வந்து பிரிக்க தெரியணும் சரிங்களா. இதுலேருந்து கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க, இதுலேருந்து பதினெண் கீழ்கணக்கு என்ன, பதினெண் மேல் கணக்கு என்ன நூல், இதெல்லாம் ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். நம்ம உள்ளே போயிட்டு நம்ம டீப்பாக வந்து படிச்சிருப்போம், பரிபாடல்னால் என்ன அப்படி இப்படின்னு படிச்சிருப்போம், ஆனால் மேலே வந்து இந்த படிக்காமல் இருந்தோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, பதினெண் கீழ்கணக்கு மேல் கணக்குனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்ய, கம்ப ராமாயணம், தேம்பாவணி, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. கம்பராமாயணம் வந்து கம்பராமாயணம் உட்பிரிவு தான் காதை என அழைக்கப்படும் சரிங்களா. கம்பராமாயணம் பெரிய பிரிவுக்கு காரணம் பொருந்தாததை தேர்வு செய்யணும்னா உட்பிரிவு காதை அப்படின்னு சொல்லிட்டு தான் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தே பார்த்திங்கன்னா திரும்ப கம்பராமாயணத்துலேருந்து வருது கொஸ்டின், அதாவது கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, இதில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க, இதில் புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன், தொண்ணூத்தாறு வண்ணங்கள். கொஞ்சம் ஏன்னா வந்து கம்பராமாயணம் பற்றி அடிக்கடி கொஸ்டின் கேட்குறதுனால என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் உள்ளே போயிட்டு கேட்பாங்க சரிங்களா. கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனைனா தொண்ணூத்தாறு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எழுத போகிறோம் 2022, இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் டூ எக்ஸாம் சரிங்களா. ஐங்குறு நூரை தொகுத்தவர் யாருன்னா புலத்துறை முற்றி கூடலூர் கிழார் சரிங்களா. இதை வந்து நீங்கள் அதாவது எட்டு தொகை பத்து பாட்டு அறநூல்கள் அப்புறம் வந்து காப்பியங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு யார் எழுதுனா, யார் என்ன பண்ணா, யார் கடவுள் வாழ்த்து பண்ணாங்க, அதை ஃபுல்லாக நீங்கள் ஒரு மாதிரி நல்லா படிச்சுக்கணும் சரிங்களா. ஏன்னா இதை வந்து கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யாருன்னா புலத்தூர் முற்றி கூடலூர் கிழார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருள்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதான் நம்ம வந்து செய்யுள் கீழே நம்ம பொருள் படிப்போம், இந்த மாதிரி பொருள் அது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பொருத்தக மாதிரி கேட்பாங்க. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் துஞ்சல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சோம்பல், தமியார், தமியாரான்னு பார்த்திங்கன்னா வந்து தனித்தவர் சரிங்களா. தாழ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வலிமை, நோன்மைனா என்னென்னு பார்த்திங்கன்னா முயற்சி, சரி தாழ்னா வந்து முயற்சி, நோன்மைனா வந்து வலிமை சரிங்களா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் பொருள் வந்து படிச்சுக்கணும், ஏதாவது ஒரு ஒன்று தெரிஞ்சால் போதும், ஒன்று ரெண்டு தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம் சரிங்களா. அடுத்து பாருங்கள் புறநானூற்று சிறப்பாளர்கள் ஆங்கிலத்தில் மொழி, ஆங்கிலத்தினாலே மேக்ஸிமம் யாரும் ஜியு போப் தான் வருவார் சரிங்களா. புறநானூற்று சில பாடல்கள் ஆங்கிலத்தில், அதே மாதிரி ஜியு போப் வீரமாமுனிவரை பற்றி நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. ரெண்டு பேரை பற்றி கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க, ஜியு போப் வீரமாமுனிவர், ஏன்னா ரெண்டு பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து பண்ணவங்க சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க சரிங்களா. திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர்னா பெரியவச்சான் பிள்ளை சரிங்களா. திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் யார்னா பெரியவச்சான் பிள்ளை சரிங்களா. அடுத்து பாருங்கள் இங்கே பாருங்கள், பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள ஆடை அடைத்தூய்ந்து தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்று இவ்வடைகள் யாரை குறிப்பிடணும்னா நாவுக்கரசர். இதெல்லாம் நம்ம புக்கில் படித்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. நல்லா புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கூற்று ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா, ஏதாவது செய்யுள் மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. அந்த செய்யுள்ளும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் பார்க்குறது பார்த்திங்கன்னா வந்து கேட்குறது என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தவரை என்ன கேட்பாங்கன்னா இந்த நம்ம பதினெண்டு கீழ்கணக்கு மேல் கணக்கு அந்த மாதிரி நூல்கள் தான் மேக்ஸிமம் வந்து கேட்குறாங்க. அந்த புறநானூறு, கலித்தொகை, பரிபாடல், இப்போ போன இதில் கூட நம்ம வீடியோ கூட பார்த்தோம், சீவக சிந்தாமணிலேருந்து கேட்டிருந்தாங்க, கலித்தொகையிலேருந்து கேட்டிருந்தாங்க, பரிபாடல்லேருந்து கேட்டிருந்தாங்க. இது கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல நாவுக்கரசர் அப்படின்னா வந்து என்ன நல்ல பெரிய புராணம் அதுலேருந்து அப்படி தான் அந்த மாதிரி தான் வரும், திருமந்திரம் அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டுருக்கும் சரிங்களா. கொஞ்சம் பெரிய நூலாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க.
இப்போ திரும்பி நம்ம முன்னாடி தான் ஒன்று பார்த்தோம். மேதினா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மேதினா எருமை. மேதி சீனா டூனா அப்படி அங்கே பாருங்கள். சரி, சீனா டூனா நம்ம ஈஸி, அது ஒன்று தெரிஞ்சாலே போதும் அடிச்சிடலாம் சரிங்களா. அவ்வளோதான் பொருள். அதாவது மேக்ஸிமம் அந்த பொருள் கொடுத்தனா ஒன்று ஒன்று அந்த ஒரு இதுனா இது அப்படின்னு வந்து கேட்குறது வந்து கேட்பாங்க. ஆனால் வந்து பொருள் இந்த மாதிரி பொறுத்துக்கிற மாதிரி கொடுத்து நிறையா கேட்குறாங்க சரிங்களா. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரொம்பலாம் படி டீப்பெல்லாம் படிக்க வேணாம். பொருளை பொறுத்தவரை ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு நம்மளுக்கு வந்து எல்லாமே ஞாபகம், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரு ஒன்று ரெண்டு நம்மளுக்கு ஞாபகம் வந்து அந்த இடத்துல வந்தால் போதும், ஈஸியாக வந்து எழுதிடலாம் சரிங்களா. ஏன்னா கொஷினில் வந்து அந்தளவுக்கு டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க, ஓரளவுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். குறுகு என்பதன் பொருள், குருசு என்பதன் பொருள்னால் சிலுவை. இப்போ மேலே நம்ம இதுவரை மூணு பொருள் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ரெண்டு பொருள் பார்த்திங்கன்னா பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வார்த்தையை கொடுத்து கேட்டாங்க சரிங்களா. மொத்தம் மூணு பொருள். இப்போ பொருள் பார்த்திங்கன்னா மூணு மூணு மார்க் வருது சரி. என்ன என்ன மூணு மார்க் தான் சொல்கிறீங்க அப்படின்லாம் இல்லை, ஒரு ஒரு மார்க்காக தெரிந்தாலும் நூறு மார்க், மூணு மார்க் வருது சரிங்களா. அதை நீங்கள் பார்த்துக்கிறோம். கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் HD கிருஷ்ணப்பிள்ளை, எல்லாம் தெரிஞ்ச விஷயம். பிள்ளை பெருமான் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராக பதிவிட்டார், திருமல நாயக்கர் அவன்னார் சரிங்களா. பிள்ளை பெருமான் புக்கில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஒரு சில கொஸ்டின் வந்து புக்கில் வந்து கேட்டிருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்துக்கணும். பொருந்தாத இணையை கண்டறிய சரிங்களா. பொருந்தாத நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பொருந்தாத இது இணையம் கொடுத்துருக்காங்க. ராஜராஜ சோழனுலா ஒட்டக்கூத்தர் திருவேங்கட அந்தாதி பிள்ளை பெருமான் ஐயங்கார் மதுரை கிழமை குருமகுமரகோவர் முக்குடர் பல்லு நாதக்கூத்தனால் சரிங்களா. இதுதான் தப்பு சரிங்களா. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி வேணால் கேட்கலாம். இதை வந்து நம்ம தனியாக கூட கேட்கலாம், பொறுத்துக்கமாக கேட்கலாம். நமக்கு வந்து எல்லாமே நம்ம படித்து வச்சுக்கிறோம், அதுதான் நல்ல விஷயம் சரிங்களா. எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். உலக பொதுமுறை திருக்குறள், திருக்குறளை பற்றி இதுவரையும் ஒரு ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் வந்துருச்சு. இதுவரை 30 கொஸ்டின் 3 கொஸ்டின் வந்துருச்சு சரிங்களா. நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும் எத்தனை கொஸ்டின் கேட்கணும். பொருள் இப்போ தான் நம்ம பார்த்தோம், பொருளை கொடுத்து அதோட அர்த்தம் கேட்குறது 3 கொஸ்டின் வந்திருக்கு. திருக்குறளை பற்றி ஒரு 3 கொஸ்டின் வந்துருச்சு 30 கொஸ்டின் இல்லை. இதெல்லாம் எதுக்குன்னா இந்த இவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் இது பண்ணிக்கிறோம். கடிகை முத்து புலவரின் மாணவராக யாருனாலும் உமரப்புலவர், எல்லாம் தெரிஞ்ச விஷயம். உமரப்புலவர் சரிங்களா. கடிகை முத்து புலவரின் உமரப்புலவர் வந்து சரிங்களா. பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞான ஆசிரியராக கொண்டு உலகி வந்தார் அப்படின்னா சுந்தர சுவாமிகள் சரிங்களா. என்ன பார்த்தீங்கன்னா சுந்தர சுவாமிகள். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு குலைத்தல் என்று முழக்கமிட்டவர் சுப்பிரமணிய பாரதியார். கூற்று நம்ம மேலேயே ஒன்று பார்த்தோம், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம். பாரதிதாசன் ஒரு கூற்று சொல்லியிருப்பார். இப்போ நம்ம கூற்று கொடுத்து கேட்குறாங்க சரிங்களா. யார் யாரை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அதை நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்பலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து பாரதியார், பாரதிதாசன், சுரதா என்ன சொன்னார் அந்த ஒரு சிலபஸில் இருக்கும். நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்திங்கன்னா வந்து முக்கியமான ஆள்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள பற்றினா மேக்ஸிமம் ஒரு இப்போ வந்து ரொம்ப ரேராக தான் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு ஆள் கேட்டிருப்பாங்களே தவிர இவங்கள தான் மேக்ஸிமம். மேலே பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பாரதியார் சரிங்களா. கூற்று ஒரு 2 கொஸ்டின் வந்துருச்சு சரிங்களா. பார்த்துக்கணும். பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களாக இருக்கிற உடுமலை, இது வந்து புக்கில் இருக்குது நம்ம ஈஸியாக உடுமலை நாராயண கவி சரிங்களா. ஈஸியாக மக்கள் கவிஞர் இது வந்து இதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது நூல்கள் இதை நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்க, எந்த சேனலில் வேணால் பாருங்கள் யூடியூப்பில். சிறப்பு பெயர் நீங்கள் டெய்லி வந்துட்டு ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சிறப்பு பெயர்கள், கவிஞரோட சிறப்பு பெயர், கவிஞரோட நூல்கள், கவிஞரோட இயற்பெயர், இந்த மூணு விஷயத்த உங்கள் ஒரு வாரத்துக்கு மட்டும் அப்படியே வீடியோஸ் மாதிரி ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் இருக்கும் போய் போட்டு பாருங்கள். இல்லை நீங்கள் அது புக்கில் வந்து தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக இருக்குன்னா கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். தப்பு இல்லை, புக்கை மட்டும்தான் படிக்கணும் இல்லை, கூகுளில் போய்ட்டு எங்கேயா சர்ச் பண்ணி அதாவது தமிழ் அறிஞரோட சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு ரீட் பண்ணி என்ன பண்ணால் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து ஒரு 5 கொஸ்டின் வந்துடும். ஏன்னா வந்து சிறப்பு பெயர், இயற்பெயர் என்ன, அவரோட நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. அதில் இந்த மெயினான ஆளுகள் யார் யாருன்னா பார்த்தீங்கன்னா அந்த பாரதியார், பாரதிதாசன், உவேசா, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, சுரதா, இவங்கள பற்றி வந்து நல்லா நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா. அதை நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த மக்கள் கவிஞர்னால் என்ன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் சரிங்களா.
இப்போ வந்து இதில் வந்து நமக்கு வந்து பாரதிதாசன் பாரதியார் நம்மளுக்கு அவரை பற்றி தெரியும். இந்த ஆளா வள்ளியப்பா அப்படின்னு இருக்கா தெரியுமா, நீங்கள் என்ன பண்ணணும் டக்குன்னு போயிட்டு அவரை பற்றி போய் பார்த்துடணும். குரோமில் போயிட்டு குரோம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ போட்டு நீங்கள் அவரை பற்றி என்ன அவரை பற்றி ரொம்ப தெரிஞ்சு அவரை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும். சரிங்களா, சாய்ஸை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்க சாய்ஸை வந்து எப்பயுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க, அது வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கேயாவது இடத்துல. இந்த ஒரு நூல் கேட்டாங்க பாருங்கள், புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா சாலை இளந்தறியன். சரிங்களா, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலை இளந்தறியனை பற்றி நமக்கு தெரியலை, ஆனால் நம்ம பதிமார் கலைஞரை பற்றி நல்லா படிச்சிருப்போம், மறைமலை அடிகளை பற்றி நல்லா படிச்சிருப்போம், தேவநேய பாவனாரை பற்றி நல்லா படிச்சிருப்போம். இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சாலை இளந்திரன் ஈஸியாக போட்டு போயிடலாம். சரி, அவ்வளோதான். அதனால் பார்த்துக்கோ, நூல்கள் சிறப்பு பெயர் இயற்பெயர் அது நல்லா பார்த்துக்கணும். முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று பெருநாரை. சரிங்களா, முற்காலத்து இசைத்தமிழ் ஒன்று பெருநாரை. சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. பம்பல் சம்பந்தன் முதலியவர் முதல் முதலாக எழுதிய நடித்த நாடகத்தின் பெயர் என்ன, புஷ்பவல்லி. பம்பல் சம்பந்தம் முதல் முதலாக எழுதிய நடித்த நாடகம் என்ன, புஷ்பவல்லி. புக்கை படித்து தான் நம்ம தெரிஞ்சிருக்கோம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ தான் சொன்னேன் வியர் பெயர் கேட்பாங்க. இப்போ நம்ம ஒரு கடைசி ஒரு அஞ்சு ஏழு கொஷின் பார்த்தோம், அந்த ஏழு கொஷினில் வந்து எத்தனை கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இயற்பெயர் அவரோட நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு நாலு கொஷின் வந்துருச்சு. இப்போ வந்து என்ன நமக்கு தெரியும், வாணிதாசன்னா கஷ்டம் கொஞ்சம் இதாக இருப்போம், வாணிதாசன்னா வந்து அரங்கசாமி, சுரதானா என்னன்னு தெரியும் நமக்கு. சரிங்களா, பாரதிதாசன் இது வந்து எல்லாம் ஈஸி, இந்த இது வந்து ஈஸியாக இருக்குது. சரிங்களா, எல்லாருமே அடிச்சோம், நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சரிங்களா, இயற்பெயர் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, போய்ட்டு ஒரு வாரத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா, நோட்ஸ் இன்னுமே இன்னும் 60 நாள் தான் இருக்குது. சரி, இன்னும் 50 நாள் தான் இருக்குது குரூப் டூக்கெலாம். இன்னமேட உட்காந்து நோட்ஸ்லாம் எழுதினோம்னா அது உங்கள் இது பார்த்துக்கோங்க, எவ்வளோ டைம் இதாகும்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் வந்துடும். சரிங்களா, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் போட்டு வச்சுக்கோங்கன்னா சேவ் பண்ணுவோம். யூடியூப்பில் போய்ட்டு ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம், அந்த வீடியோ அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, டெய்லி அந்த வீடியோ போட்டு பார்த்துட்டே இருங்க. இயற்பெயர் சிறப்பு பெயர் நூல்கள் ஒரு மினிமம் ஒரு ஏழு கொஷின் வந்துடும், நூறு கொஷினில் ஏழு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். இப்போயே நம்ம ஒரு நாலு கொஷின் பார்த்துட்டோம். சரிங்களா, மாணிக்கவாசல் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூல் எழுதியவர் யாருன்னா மறைமலை அடிகளார். சரிங்களா, நூல்கள். சரிங்களா, மறைமலை அடிகளார் யார் காப்பார் என்று தமிழினை இயங்கிய போது நான் காப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின், யார் காப்பா என்று தமிழினை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுத்தவர் ஒருவர் தான் ஓவே சுவாமிநாதர். ஓவேசா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்கள, ஓவேசா அவர் தான். சரிங்களா, தேவநேய பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார், 43. தேவநேய பாவனர் எத்தனை நூல்களை படைத்தார், 43. ஞான கண்ணாடி வீரமாமுனிவர் ஜியு போ இந்த இதிலே கொடுத்துட்டாங்க, வீரமாமுனிவர் ஜியு போ கால்டுவேல் இவங்கள பற்றி கொஞ்சம் நல்லா பார்த்துச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் வந்து மேலே பார்த்தோம், ஜியு போ பற்றி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஏன்னா ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் தான் வரும் நம்ம, ஆனால் அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். சரிங்களா, வீரமாமுனிவர் கால்டுவேல் போப் மூணு பற்றி கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சின்ன ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர். கொஞ்சம் ஸ்பீடாகவே போவோம், 43 கொஷின் தான் முடிச்சிருக்கோம் என்ன இருக்குது. தட்சிணா மேரு என்று ராசராசனாக அழைக்கப்பட்ட கோவில் எதுனா தஞ்சை பெரிய கோயில். புக்கில் படிச்சு நம்ம புக்கில் வந்து இப்போது 9th புக்கில் வந்து சாரி 9th 10th புக்கில் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதில் வந்து பாருங்கள் அதில் இருக்கும். 6th புக்லேயும் 6th புக்கில் 10th புக்லேயும் இருக்குது. சரிங்களா, ஒரு லெசன் இருக்கும் அதில் பார்த்துக்கோங்க. தமிழை ஆட்சி மொழியால் திகழும் நாடுகள் என்ன, இலங்கை சிங்கப்பூர் இது மலேசியா. இது நமக்கு வந்து இதை பார்த்தாலே தெரியும், பிரிட்டனில் இங்கிலீஷ் தான் இருக்குது, இங்கே எல்லாமே பிரிட்டன் கொடுத்துட்டாங்க. இது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வந்து கொஸ்டினை வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே மேக்ஸிமம் ஒரு சில கொஸ்டின்லாம் அடிச்சலாம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓகே நமக்கு தெரியும், இலங்கை சிங்கப்பூர் மலேசியா நமக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா பிரிட்டன்லலாம் வந்து இல்லை, பிரிட்டனில் வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுவாங்க, கனடா அப்படின்ட்டுருக்கு அப்படின்றப்ப நம்ம வந்து அந்த ஆப்ஷன்லாம் அப்படியே விலக்கி விட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் போட்டு விட்றணும். சரிங்களா, கொஞ்சம் தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர்
காலார் காலார் நிலம் சரிங்களா, தன்மை அதோடய தன்மையை வச்சு இது பண்ணுறது வந்து காலார் நிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி இந்த குறிஞ்சி முல்லை இந்த புறப்பொருள் ஐந்தினை அப்படி சொல்லிட்டு பார்ப்போம்ல, அதுலேருந்து கொஷின் வந்து ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் வரும் சரிங்களா. நம்ம பார்ப்போம் இன்னொரு கொஷின் வரல அதை பார்ப்போம் சரிங்களா. அது வந்து ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் வரும். டென்த்து புக்கில் வந்து ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிள் வந்து படிச்சுக்கோங்க, அப்படியே ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஃபுல்லாக படிக்கணும்னா அது முக்கியமானது மட்டும் படிச்சுக்கணும். இந்த யாமம் பெரும்பொழுது சிறும்பொழுது அதெல்லாம் வந்து அப்படியே படிச்சுக்கோங்க. அதனால சொல்லுவேன் நைன்த்து டென்த்தில் வந்து ஏன்னா அதில் வந்து நிறைய கேட்கணும், அதில் வந்து எல்லாமே வந்துடும். நம்ம வந்து அதில் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அதனால தான் அதில் வந்து கொஸ்டின் வந்து அதிகமாக இருக்காது, வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை சரிங்களா. நைன்த்து டென்த்துனால வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் குறிஞ்சி முல்லை மருதன் மைதர் பொறுத்துக்க பாருங்கள். குறிஞ்சி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா, தொண்டகம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் குறிஞ்சி சரிங்களா. என்னென்னு பார்த்துக்கோங்க, அதில் வந்து கொஷின் வருது சரிங்களா. ஒரு கொஷின் ரெண்டு கொஷினாக நம்ம விடக்கூடாது, அது படிச்சுக்கணும் சரிங்களா. இந்த வருங்க திருப்பி அடுத்து அடுத்து வந்து பாருங்க. ஒரு மூணு கொஷின் வந்துச்சா தொடர்ந்து, நான் ரெண்டு கொஷின் சொன்னேன், ஒரு மூணு கொஷின் வந்துருச்சு. இந்த பெரும்பொழுதுலேருந்து கேட்டிருக்காங்க நம்ம இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஓகேங்களா பார்த்துக்குவோம். இந்த மாதிரி கொஷின் வருது சரிங்களா, ரெண்டு கொஷின் வந்துருக்கு பாருங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிஞ்சி முள்ளு இது ரெண்டு கொஷின் வருது, அப்படியே போய் டக்குன்னு போய் படித்து வச்சுக்கோங்க. டக்குன்னு போயிட்டு இதெல்லாம் வந்து கொஷின் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சு நீங்கள் அதை வச்சு படித்தாலே நீங்கள் வந்து ஒரு 150க்கு மேலே பண்ணிடலாம் கண்டிப்பாக வந்து எடுத்துடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் படிக்கூடாது, இப்போ வந்து இப்படி இருந்ததை கொடுத்துருந்தாங்கன்னா இதை போய் புக்கில் போய் எங்கேன்னு தேடி பார்த்தா அதை ஃபுல்லாக படிச்சிடணும். இப்படியே படிங்க. நீங்கள் வந்து இன்னொரு 60 நாள் தான் எனக்கு இருக்குது, என்னால் புக்கெலாம் படிக்க முடியல, நான் எதுவுமே படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா நெட்டில் க்ரோமில் போய்ட்டு நீங்கள் என்ன சர்ச் பண்ணி நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு தமிழ் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அதை போய்ட்டு புக்கில் எங்கே இருக்குது அதை போய்ட்டு அப்படியே நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. ஓகே, இப்போ ரெண்டு கொஷின் கேட்குறாங்க சரிங்களா, ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்து பாருங்க, உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல் மூன்றும் எவ்வுயிர்களுக்கு உரியது கரையான இரும்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் வந்து சொல்லியிருப்பார். இது வந்து 8th புக்கில் நினைக்கிறேன் தொல்காப்பியர் சொல்லுவார். ஓர் அறிவு, இரண்டு அறிவு, மூன்று அறிவு, நான்கு அறிவுன்னு சொல்லிட்டு அந்த லெசனில் இருக்கும் சரிங்களா. அதை நீங்கள் அதுலேருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா, பார்த்துக்கோங்க. பிரித்து எழுதுங்க, மேலே ஒன்று பார்த்தோம், பிரித்து மேலே ஒன்று பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஒரு கொஷின் பார்த்தோம், இப்போ ஒரு கொஷின் வருது வேறு பிளேஸ் இல்லை, மேலே ஏதோ ஒரு கொஷின் பார்த்தோம் சரி. நாவலில் உடன்பட்டு வினை எதிர்மறை வினையாக மாற்றுங்க சரிங்களா. வினை வினைத்தொகை அப்புறமேட்டு வந்து வேற்றுமை மேலே பார்த்தோம், அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அதான் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வல்லினம் மிகவும் முடித்ததுக்கப்புறம் அந்த குறிஞ்சினை அதுவும் பார்த்திங்கன்னா பொருள் இலக்கணத்தில் வரும். அந்த குறிஞ்சி முல்லை மருதமை இதெல்லாம் பொருள் அதில் படிச்சிட்டாலே மேக்ஸிமம் இதாகிடும். அப்புறம் வேற்றுமை இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க சரிங்களா. இம்பார்ட்டன்ட் படித்து வச்சுக்கணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓசை இந்த எழுத்து இலக்கணத்தில் வந்து அந்த நாவின் நுனிப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் வரும், அதை உட்காந்து ரொம்ப டீட்டெயிலாக படிச்சுட்ருக்கூடாது. கொஷினில் எதில் வந்து பாருங்க, இங்கே ஒரு கொஷின் வந்துருக்கு பார்த்தீங்களா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் பொருந்தாத சொல்லி கண்டறிய. மூணு கொஷின் நாலு கொஷின் வந்துருச்சு இதுலேருந்து, குரூப் டூலேயே நாலு கொஷின் வந்திருக்கு குறிஞ்சி முல்லை. டக்குன்னு போயிட்டு படிச்சுக்கோங்க, போயிட்டு 10th புக்கில் இருக்குது. கிளி 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 போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் இது நமக்கு இருக்கும். புறம் புறம் புறா புறா கண் இந்த மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா. அதில் வந்து நீங்கள் அதை கூட இது படிச்சுக்கணும் சரிங்களா. இதெல்லாம் புக் பேக்லேயும் இருக்கும் சரிங்களா, புக் பேக்லேயும் இருக்கும் சரிங்களா. சிலபஸில் அதாவது சிலபஸை தாண்டி இருக்கும், சிலபஸில் போய்ட்டு பாருங்கள் இதெல்லாம் இருக்கும் சரிங்களா. அதெல்லாம் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்து படித்தோம்னா புக்கில் வந்து இருக்கும். நீங்கள் யூடியூப்லேயே போட்டாலே இப்போ இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி புக்குன்னு அப்படின்னு போட்டாலே யூடியூப்பில் போடுங்க, அவங்க வந்து புக்கு பேஜ் நம்பர் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த யூடியூப் சேனல் அந்த வீடியோ கூட பார்க்கணும், அந்த பேஜ் நம்பரை பார்த்துட்டு அந்த புக்கில் போய் நீங்கள் படிச்சுக்கணும். ஆனால் நம்ம புக்கில் தேட முடியல அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், இன் புக்குன்னு கூட சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது அவங்க வந்து புக்குலேருந்து இந்த மாதிரி இந்த பேஜ்லேருந்து எடுத்துருக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த யூடியூப் கூட வீடியோ கூட பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு
அந்த பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் போயிட்டு வந்து புக்கில் படிச்சுக்கலாம் சரிங்களா. கொஸ்டின் வந்து கேட்குறாங்க சரிங்களா, ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த மேலே பாருங்கள், இந்த ஒரு ஒரே சவுண்டில் வந்து வர ரெண்டு மாந்ததுக்கு பார்த்திங்கன்னா தெரியுது. பெற்றான் வேர் சொல்லி கண்டறிகிறது பேர் சரிங்களா. டைம் ஆகிட்டுருக்கு, 30 நிமிஷம் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஸ்பீடாகி போவோம். வா என்ற சொல்லின் பெயரச்சம் குறிப்பிடுங்க. வந்த சரிங்களா, பெயரச்சம் மேலே பார்த்தோம், பெயரச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா. இல்லை இதில் வந்து கொஸ்டின் பெயரச்சம் வினையச்சம் அதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க பார்த்தோம். அகர வரிசைப்படி அமைந்துள்ளது கண்டறிக, செடி செப்பு செல்வம் சென்னை சரிங்களா. அகர வரிசைப்படி அமைந்துள்ள கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்துக்கோங்க சரிங்களா. களங்களில் தெருவில் மலை கா சாரி காலங்களில் தெருவில் மலை வைக்காத வைக்காதீர் காலை சொற்களை ஒழுங்கு ஒழுங்குபடுத்தியிருக்க. மழைக்காலங்களில் தெருவில் சொற்க இதெல்லாம் நமக்கு வந்து படிக்க தேவையில்லை. சொற்களை ஒழுங்குபடுத்தியிருக்க இதை வந்து நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு எழுதிக்கிறோம். இதெல்லாம் இப்போ எங்கே படிக்கிறது? அவங்க மேலே உள்ள அந்த ஒரு சொல் ஒரு மொழி அந்த மாதிரி இந்த புறம் புறா அந்த மாதிரி வரணும், அந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க போயிட்டு. கொல்லியிலே வாழை பலா மாங்கனி குழுக்கும் இவ்வளவு வினாவாக எழுதுக. கொல்லையிலே வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும் சரிங்களா. கொல்லையிலே குலுங்குவன யாவை? இது நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு இது பண்ணுறது தான் பிரச்சனை இல்லை. கொக்கோ கும்பும் பருவத்து இவ்வமைப்பில் விளக்கப்படும் பொருள் யாதனா காலமிருந்து விரைந்து செயல்படுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இலக்கணம் நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க. கீழ்கண்டவற்றை பிறவினை தொடரை குறிப்பிடுங்க. ஃபாத்திமா தமிழ் கற்பித்தாள் பிறவினை. இதெல்லாம் வந்து இலக்கணத்தில் இருக்கும் போயிட்டு பாருங்கள் சரிங்களா. இலக்கணத்தில் இருக்கும் சரிங்களா. பிறவினை இதெல்லாம் சரியாக எங்கே இருக்குன்னு தெரில சரிங்களா. இலக்கணத்தில் இருக்கும் பாருங்கள். பிசிறந்தையார் நட்பிற்கு இலக்கணமாக திகழ்கிறார் எவ்வகை தொடர்? செய்தி தொடர் இலக்கணம் வகையின் இலக்கணம் சரிங்களா. திருக்குறள் டேஷ் எம்எம் எண்ணுக்கு பெரிய தொடர்புடையது 7. திருக்குறள் வந்து ஒரு 4 கொஸ்டின் வந்துருச்சு. திருக்குறள் வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்துருங்க. 10, 7, 8 பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் வந்துச்சு. இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு 10 கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் சரிங்களா. இப்போ கரெக்டாக நம்ம இன்னும் ஒரு 63 இன்னும் 37 கொஸ்டின் இருக்குது நம்ம பார்ப்போம் சரிங்களா. திருக்குறளுக்கும் எந்த எண்ணுக்கும் பெரிதுனா 7. பல கற்றும் கல்லாதவரை கருதப்படுவர் யார்? உயர்ந்தோரோடு பொருந்தி வாழும் கல்வி கல்லாதவர். திருக்குறள் தான் நினைக்கிறேன் சரிங்களா. திருக்குறள் மாதிரி தான் இருக்கும், திருக்குறள் தான் நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஒரு கீழே பாருங்கள் இன்னொரு திருக்குறள் கொஸ்டின் வந்துச்சு பார்த்தீங்களா. திருக்குறளை அறத்துப்பால் பொருள்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? லத்தீன். ஒரு சின்ன ட்ரிக்குன்னா லத்தீன் மொழி அப்படின்னு வந்தாலே ஜி வீரம முனிவர் மேக்சிமம் இருப்பார். ஆங்கிலம்னு வந்தாலே பார்த்தீங்கன்னா ஜி போப் இருப்பார் சரிங்களா. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கால்டுவேலை பற்றி பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஆறு கிடந்தன்னா ஆகல் நெடுத்தெருவில் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள நூல்னா மதுரை காஞ்சி. புக்கில் வந்து அதான் சொல்கிறேன், 18 கீழ்கணக்கு மேல்கணக்கு நூலில் உள்ள புக்கில் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் வந்து ஒரு பாடல் வருது. அந்த பாட்டை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், ஏன்னா அதுலேருந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் கேட்குறது அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த 8 தொகை 10 பாட்டு நூல்னா 4 அடியார் சாரி 6 நூல்கள்லேருந்தான் கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. பெரிய புராணம் இந்த மாதிரிலேருந்து தான். அதை பற்றி இந்த கூற்று கொடுத்தது எந்த இதுலேருந்து கேட்குறது மட்டும் எல்லாத்தையும் படிக்காமல் நீங்கள் அதை மட்டும் எல்லாத்தையும் படிக்கலாம். ஃபஸ்ட்டு அதை படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் படிக்கலாம் சரிங்களா. சிறுபஞ்சம் மூலம் என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா இயற்றிய ஆசிரியரின் சமயம்னா சமண சமயம் சரிங்களா. சிறுபஞ்சம் மூலம் சரிங்களா. சிறுபஞ்சம் மூலத்தோட ஆசிரியர் யாருன்னா காரியாசன் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆமாம் காரியாசன் சரிங்களா. 18 கீழ்கணக்கு நூலில் வரும் சரிங்களா. அகநாள் நூற்றில் 6, 16, 26 என ஆறாம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தவை. மருதம்
அந்த 8 தொகை 10 பாட்டு இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மேலேயே பார்த்தோம் குறுந்தொகை தொகுத்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. கொஸ்டின் வந்து வருது, இதுலேருந்து வருது சரிங்களா. கழித்தொகை தொகுத்தவர் இப்போ தான் சொன்னேன், மேலே பார்த்திங்கன்னா குறுந்தொகை தொகுத்தவர்னு வந்துச்சு. இது பார்த்தினா அகனா நூறுனு ஒரு கொஸ்டின் வந்துருக்கு, கழித்தொகைன்னு அப்படின்னு வருது. இப்போ தெரியுது நமக்கு ஒரு 3 கொஸ்டின் வருது, 3 கொஸ்டின் வந்திருக்கு சரிங்களா. ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். என்னென்னா 10 பாட்டு 8 தொகை, அது ஃபுல்லாக 8 தொகை நூல்கள், 8 தொகை நூல்களும் நல்லா பார்த்துக்கோங்க, 10 பாட்டையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஏன்னா இந்த வாட்டி 8 தொகைட்டால் அடுத்த வாட்டி 10 பாட்டு கேட்கலாம், இல்லைனா அதுக்கப்புறம் கேட்கலாம் சரிங்களா. நீங்கள் அந்த ஃபுல்லாக நீங்கள் 17 கீழ்கிழங்கு மேற்கிழங்கு நூலை பற்றி நல்லா தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா. முந்தை இருந்த நாட்டோர் கொடுப்பின் நஞ்சம் முன்னார் நாணின கரிகார். கொஞ்சம் ப்ரொனன்சேஷன் மட்டும் இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நற்றினை நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு கூற்று கொடுத்து கேட்குறதுல மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூலில் தான் கேட்குறாங்க. நற்றினை குறுந்தொகை பரிபாடல் அது இதுன்னு புக்கில் வந்து இந்த மாதிரி புக்கில் தான் கேட்பாங்க, புக்கில் தான் இருக்கும். இந்த பாட்டு பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கு, நீங்கள் எங்கே இருக்குன்னு சரியாக தெரில, புக்கில் தான் இருக்கும் இந்த பாட்டு அப்படின்றப்ப நீங்கள் அதை நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள், கொன்மூ பொருள் கூறுக. கொன்மூ பொருள் கூறுகன்னா மேகம் பொருள். இதோட 4 பொருள் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 வந்து பார்த்திங்கன்னா பொருத்துக்க மாதிரி கொடுத்து பொருள் கொடுத்து கேட்டாங்க. இது வந்து 2 பார்த்திங்கன்னா மேலே ஒன்று பார்த்தோம், பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கோம், மேலே ஒன்று பார்த்தோம். பொருள் ஒரு 4 மார்க் வந்துடுது. மேகம் நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் 7 சரிங்களா. உலகம் உயிர் கடவுள் ஆகிய 3 ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம். பெரிய புராணத்தை வந்து கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்து வழங்கப்படுவது யார்? அனுமான். கம்ப ராமாயணம் படித்தா அது தெரிஞ்சிடும் சரிங்களா, கம்ப ராமாயணம் சரிங்களா. கம்ப ராமாயணத்துல மேலேயே ஒரு 2 கொஸ்டின் கேட்டாங்க, கம்பனை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டால் கம்ப ராமாயணம் பற்றி கேட்டாங்க, பார்த்துக்கோங்க. சிலப்பதிகாரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப ராமாயணம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தாங்க சார், நான் சொல்கிறேன் பின்னாடி சொல்கிறேன் ஓகேங்களா. சிலப்பதிகாரருக்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள். இது அடையெடுத்த ஆகு பெயர் மேலே திருக்குறளுக்கு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு அறிஞர்கள் கவிஞர்களுக்கு வந்து சிறப்பு பெயர் படிக்கிற மாதிரி முக்கியமான நூல்களுக்கு வந்து சிறப்பு பெயரை வந்து படித்து வச்சுக்கோங்க. ஒரு 2 கொஸ்டின் பார்த்துட்டோம், மேலே வந்து திருக்குறளுக்கு வந்து கொடுத்து சொல்லியிருந்தாங்க. அடையெடுத்த ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, உரையிடப்பட்ட பாட்டுடைய செய்யலும் கொடுத்துருக்காங்க சரிங்களா, பார்த்துக்கோங்க. சயங்கொண்டா சமகால புலவர் ஒட்டக்கூத்தர் நமக்கு தெரிஞ்ச விஷயம் பிரச்சனை இல்லை. தமிழ் தூது அமைந்துள்ள எண்ணிக்கையில் அமைந்துள்ள தூது இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதையும் இப்போ லைட்டாக பார்த்துக்கோங்க சரிங்களா. தூது இலக்கியம் சரிங்களா, 268 தமிழ்நாடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கைனா 268. திருமாலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர். திருமாலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் பள்ளு சிற்றிலக்கியம், பள்ளுனா ஒரு சிற்றிலக்கிய வகையை சேர்ந்தது அப்படிங்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்களா சரிங்களா, மேலேயும் பார்த்தீங்கன்னா தூதும் ஒரு சிற்றிலக்கியம் தான், பல்லு ஒரு சிற்றிலக்கியம் தான், அப்படின்னா சிற்றிலக்கியங்க லைட்டாக பார்த்துக்கோங்க சரிங்களா. நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது? விருத்தப்பா. காப்பியங்கள் வந்து வருது நீலகேசி. முக்குடர் பல்லுக்குரிய பாவகை, முக்குடர் பல்லுக்குரிய சிந்துப்பா, விருத்தப்பா, சிந்துப்பா, கழிப்பா சரிங்களா. அதை பார்த்துக்கோங்க. உருவ வழிபாட்டு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளை வழிபட்ட சித்தர் யாருன்னா கடுவெளி சித்தர் சரிங்களா, கடுவெளி சித்தர். கடம் இச்சொல்லின் பொருள். 5 கொஸ்டின் வந்துருச்சு, பொருள் மட்டுமே 5 கொஸ்டின் வந்துருச்சு. உடம்பு கடம்னா என்னென்னா உடம்பு. அடியாருக்கு உணவளித்தலை சிவனறி எவ்வாறு குறிப்பிடுகின்றன? மகேஸ்வர பூஜை. அடியாருக்கு உணவளித்தது வந்து சிவனறி எவ்வாறு இருந்ததுன்னா புக்கில் படிச்சுன்னா தெரியும் சில. திருநாவுக்கரசர் பிறந்தவர் திருவாமூர். அதாவது இந்த தேவாரம் பாடிய மூவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திருநாவுக்கரசர், அப்பர் சம்பந்தார், அப்புறம் நம்ம 4வது பார்த்திங்கன்னா வந்து மாணிக்கவாசர் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாடுவார் சரிங்களா.
இந்த இதில் வந்து இவங்க இவங்கள பற்றி கொஞ்சம் பார்த்து சொன்னால் க்வெஸ்சன் வந்து அடிக்கடி கேட்குறாங்க, திருவாமூர் அது ஃபுல்லாக சரிங்களா போயிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யார் கூற்று? பாரதிதாசன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே ஒரு க்வெஸ்சன் பாரதிதாசன் கூற்று பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து பாரதியார் ஒரு கூற்று ஒன்று பார்த்தோம், இப்போ வந்து பாரதிதாசன் கூற்று ஒன்று பார்க்குறோம் சரிங்களா. வந்து என்ன தெரியுதுன்னா பாரதிதாசன் பாரதியார் கூற்று இருந்தால் நீங்கள் அப்படியே கூட எழுதி கூட வச்சுக்கோங்க சரிங்களா, எழுதி வச்சுக்கோங்க. முக்கியமான அப்படின்னு வந்து பாரதிதாசன் பாரதியார் கூற்று, அப்புறம் அந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு என்ன சொல், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஓவேசா அவங்கள பற்றி ஏதாவது கூற்று சொல்லியிருந்தாங்கன்னா அப்படியே எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. ஜீவானுஷ்யம் சாரி ஒரு நிமிஷம், என்ன நூலை எழுதியவன்னா செல்லப்பா, ஜீவான்சம் அப்படின்ற நூலை வந்து எழுதியவர்னா சீசு செல்லப்பா சரிங்களா. முள்ளும் ரோஜாவும் என்னும் சிறுகதையின் ஆசிரியர்னா நா பிச்சமூர்த்தி சரிங்களா. மில்லும் ரோஜாவும் புக்கில் உள்ள நூல்களப்பெல்லாம் பார்த்துச்சுக்கோங்க, நான் சொன்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன க்வெஸ்சன் வந்து கேட்குறாங்க. பரிதிமாறு கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி, இது வந்து அடிக்கடி க்வெஸ்சன் இந்த க்வெஸ்சன் கேட்குறாங்க. பரிதிமாறு கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டம் கலைஞர் வந்து சி வை தாமோதரன் சரிங்களா. ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்பில் எத்தனை தொகுதிகள்? 12. ஆனந்தரங்கர் 12 தொகுதிகள் சரிங்களா. வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். இப்போ வந்து நமக்கு ஸ்கூல் புக்லேயே வந்து நைன்த்துலேருந்து எயித்தில் இல்லைன்னு நினைக்கிறேன், நைன்த்து டென்த்து ஃபுல்லாக வந்து புக் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த கலை சொல் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கொடுத்து அது தமிழ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதையும் பார்த்துக்கோங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நூல் கொடுத்து ஆசிரியர் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. செப்பு திருமேனிகள் பொற்களம் என்று அழைக்கப்படும் காலமும் நமக்கு தெரியும், சோழர் காலம் சரிங்களா. உலகம் உருண்டை என என்ற கருத்தை எவ்வறிவியல் இயலில் பார்ப்படும் விண் இயல் அறிவு இதெல்லாம் இதெல்லாம் படிக்கவே தேவையில்லை, ஈஸியாக எழுதிடலாம் பிரச்சனை இல்லை. சுபாபிமானம் சரிங்களா. அதோட பொருள் கூறுக அப்படின்னா தாய்மொழி பற்று. தில்லையடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதிலையும் எழுதினோம்? இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற இடத்துல வந்து எழுதியிருக்காரு. யாவணர்கள் எதனை சுமந்து, இதெல்லாம் புக்கில் இருக்கும், புக்கில் வந்து நமக்கு வந்து இப்போ புக்கில் நிறைய இடத்துல இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாப்போ சிவஞானம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி ஒரு லெசன் இருக்கும், அப்புறம் காயத்தமில்லத் அவரை பற்றி ஒரு லெசன் இருக்கும், முத்துராமலிங்க தேவர் அவரை பற்றி லெசன் இருக்கும் சரிங்களா. அப்படின்னா அவங்கள பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. பார்த்துக்கோங்க, யாவணர்களை எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனா பொன் மிளகு. மீதூன் விரும்பேல் இவ்வளின் பொருள் வயிற்றுப்புடைக்கு உண்ணுதல் நோய் இடக்கும் இடம் அளிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவற்பிரகாச வள்ளலார் சரிங்களா. நமக்கு தெரிஞ்ச விஷயம் அரை வயிற்றுக்கு கஞ்சிக்கு அல்லாற்படும் ஊமைகளின் உறுப்பினாக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யாருன்னா அம்பேத்கார். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யாருன்னா பெரியார். எனக்கு தெரிஞ்சு இந்த க்வெஸ்சனில் மட்டும்தான் பெரியாரை பற்றி ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் வந்திருக்கு சரிங்களா. பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வந்து இது புக்கில் படித்தா தெரியுது. இப்போ கடைசி பார்த்தது என்ன ஸ்பீடாக போகிறேன் நினைக்கணும்னா கடைசி பார்த்ததில் புக்கில் இருக்குது எல்லாமே சரிங்களா. ஒரு ஒரு லெசனை ஒரு ஒரு ஆளை பற்றி அப்படியே கேட்டுருக்காங்க, அப்படியே ஒவ்வொரு லெசனை பற்றியும் சரிங்களா. நிலமடந்தை உழைத்து பெறு உரிய நேரத்தை பெறு முயற்சி செய்து பெறு என்று ஆணையிட்டு கூறியவர் அண்ணா சரிங்களா. ஓகே, அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா 2018 குரூப் 2 எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பர் சரிங்களா. நம்ம தொடர்ந்து வந்து பார்ப்போம், க்வெஸ்சன் பேப்பர் பார்ப்போம், தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸு எல்லாமே பார்ப்போம் நம்ம சரிங்களா.
அதான் இந்த இதில் பொறுத்தவரையும் நம்ம வந்து கொஷின் பேப்பர் எப்படி நம்ம உட்காந்து படிக்கலாம் இல்லை எப்படி கேட்டிருக்காங்க என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு தான் பார்த்தோம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன தெரியுதுன்னா ஒரு பொருள் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இப்போ ஒரு இதை கொடுத்து அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை கொடுத்து பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கொஷின் கேட்டிருக்காங்க. கூற்று கொடுத்து கேட்டது ஒரு அதுவும் பாரதிதாசன் பாரதியாரை பற்றி அதிகமாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கூற்று கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா 17 கீழ்கிழங்கு அந்த மாதிரி உள்ள அதிகமாக கேட்டிருக்காங்க. திருக்குறள் எப்படி வருது வல்லின மிகா மிகா அப்படின்னு ஒரு கம்பராமாயணத்தில் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர்லேருந்து நிறையா கொஷின் கேட்டிருக்காங்க. இப்படி நம்ம இதை சிறப்பு பெயர்லேருந்து நிறையா கொஷின் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா சிறப்பு பெயர்னு போட்டு படிக்கணும், எங்கே வேணால் படிக்கலாம். நீங்கள் சிறப்பு பெயர்னு சொல்லிட்டு நீங்கள் புக்கெலாம் ஒவ்வொன்றா எடுத்திங்கன்னா ஒவ்வொரு லெசனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பு பெயராக எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஒன்று யூடியூப்பில் போட்டு பார்க்கலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இது நல்ல ஒரு சைட்டு க்ரோமில் ஒரு நல்ல ஒரு சைட்டை பாருங்கள். அதில் போயிட்டு நீங்கள் வந்து சிறப்பு பெயர்கள் அப்படின்னு போட்டிங்கன்னா கரெக்டாக வரும், அதில் நீங்கள் படிச்சுக்கணும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வேறு ஏதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து பார்ப்போம் சரிங்களா. கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும் சரிங்களா, அதை மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க சரிங்களா. மற்றபடி எல்லாமே ஓகேவாக இருக்கும் சரிங்களா. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ஏதாவது கொஸ்டின் பேப்பரை பற்றி பார்ப்போம் சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.